Ganesh, sir, Ganesh, happy birthday. Ganesh, sir, சில பேர் நம்ம லைஃப்ல திடீர்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆளுங்கெல்லாம் வருவாங்க. அவங்க இல்லாம அந்த லைஃபே ஒரு அந்த மாதிரி கத்தியா சில பேர் இருக்காங்க. நிறைய பேர் பாதுகாப்பு நிறைய பேர் இருக்காங்க. அதுல கணேஷரும் ஒரு என் லைஃப்ல கணேஷாரு இருக்கணும். நான் ஆக்சுவலா நான் நிறைய பேர் கிட்ட நான் எதுவுமே ஹெல்ப் கேட்டதே இல்லை. நான் கேட்கறதே மாட்டேன். நான் கேட்க போன மாட்டேன். பட் ஆனா கணேஷ் சாருன்னா எனக்கு அந்த இதுவே தோணாது. அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எப்படி சொன்னுன்னு தெரியல. கஷ்டமா இருக்கும்போது தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பண விஷயத்துலையும் சரி, அட்வைஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே. அப்புறம் நிறைய அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. தன்னோட ஆளுங்கள்லாம் நல்லா இருக்கணும். தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நான் தான் மட்டும் இல்லாமல் தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் அது. சூப்பர் திங்கிங் அது. அதுக்கப்புறம் ஜாலியான ஆள், ரொம்ப ஜாலியான ஆள், ரொம்ப 25 வயசு இருந்தால் 25 வயசு மாதிரி தான் இருக்கிறார். அவரோட எண்ணம் எல்லாமே ரொம்ப ஜாலியான ஆள். அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்பா, இல்லவே இல்லை. நானே சொல்லுவேன் சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். ஓகே பண்ணே. ஆமாம் ஆமாம் சார், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஹெல்ப் பண்ணுற விதம். என்னோட லைஃப்பில் கூட அவர் நிறைய ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். எனக்கு கூட மறக்க முடியாது. என்ன அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்டை சொல்லு நீ யார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் எனக்கு கணேஷர் கிடச்சதுனால நான் நல்ல ஆளாயிட்டேன். ஏன்னா கணேஷார் அல்ல, ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டை சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்ல. இப்போ கணேஷார் நம்ம காட்டலாம். அதே மாதிரி இவ்வளோ நல்ல ஆள், பெரிய ஆளாக இருக்கேன் அப்படி நல்லா ஆளாக இருக்கேன். அந்த விஷயத்தில் நான் அவரால் நான் நல்லா இருக்கேன். நிறைய நான் அவருக்கு கேட்டுக்கிறது என்னென்னா, அவர் ஹெல்த்தை பார்த்துக்கணும் மெயினாக. அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சார், ரைஸை கம்மி பண்ணுங்கள், நான்வெஜ் கம்மி பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், ஒர்க்கு பண்ணுங்க. ஆனால் இவ்வளவு ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. ஏன்னா எப்பவுமே நான் பார்த்துட்டுருக்கேன். அப்புறம் நான் எவ்வளவு பிஸி பீரியடில் கூட அவர் கண்ணா விட்டால் பிஸி கூட அவர் ஃபோன் அடித்தா இமீடியட்டாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 1 ஹவர் உள்ள இமீடியட் ஃபோன். என்னங்க என்ன ஆச்சுங்க, எனக்கு இல்லை எல்லாருக்குமே நினைக்கிறேன். எப்பவுமே உடனடி ரெஸ்பான்ஸ். நான் எவ்வளோ வாட்டி அவர்கிட்ட இருந்து சார் இவ்வளோ பணம் வேணும் சார் அப்படின்னு கேட்குறேன். எவ்வளோ வாட்டி கணக்கே அவர் பண்ணியிருக்கேன் இமீடியட்டாக. நான் யாருக்கும் கேட்டதே இல்லை. இவர்கிட்ட மட்டும் நான் கூச்சப்படாமல் கேட்பேன். என்ன தெரியல அவ்வளோ, ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதே அவர் தரமாட்டார். அதனால் அவ்வளோ ஃப்ரீனஸ். அதான் நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், ரைஸ் கம்மி பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணுங்கள், தொப்பையை பண்ணுங்க. வேற என்ன, ஜாலியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. யூ ஆர் வெரி லக்கி டு எவ்ரிபடி. தேங்க்யூ சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு கணேஷ் அங்கிள். ஹாப்பி பர்த்டே டு யூ. பத்தி சொல்லுங்க. Have many more happy returns of the day, sir.